எமது தேசம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சில திரைப்படங்களை பத்தி விரிவா விவாதிக்க போறோம். அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படிங்கறத வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சைகள் இன்னைக்கு திரைப்படங்கள் வாயிலாக அரசியல் பற்றிய புரிதல்ல நிறைய திரிவுகளை உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல பெரிய விவாதம் நடந்துட்டு அந்த வகையில ஃபேமிலி மேன் 2 அப்படிங்கிற வெப் சீரிஸ் பத்தி எமது தேசத்துல நிறைய நேர்காணல்கள் நம்ம செஞ்சிருக்கோம், நிறைய விவாதங்களை வந்து ஏற்படுத்தி இருக்கோம். ஃபேமிலி மேன் 2 ஒரு வெப் சீரிஸ் பத்தி. ஆனா ஃபேமிலி மேன் 2க்கு முன்னாடி சமூக ஊடகங்கள்ல அதிகமாக அரசியல் விவாதங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலத்திற்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சில படங்கள் அவை ஏற்படுத்திய தாக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்திய தேசம் முழுக்க அவை ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேசிட்டு அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கும். இதுல முதல்ல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு படம் மெட்ராஸ் கஃபே. சுஜித் சர்கார் அப்படிங்கிற டைரக்டர் இயக்கி ஜான் ஆபிரகாம் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மெட்ராஸ் கஃபே. பாலிவுட்டின் முன்னணி கதையாசிரியரான ஜூஹி சதுர்வேதி அம்மா தான் இந்த கதைக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. ரொம்ப கவனமாக அந்த வசனங்களை ஜூஹி சதுர்வேதி வந்து அமைச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்பவே சென்சிட்டிவான டாபிக்க கதைக்களமா வைத்துதான் அந்த மெட்ராஸ் கஃபே படம் வந்து ரிலீஸ் ஆகுது. மெட்ராஸ் கஃபே படம் ரிலீஸ் ஆகும் போது மேற்கொள்ளப்பட்ட வழக்குகளின் காரணமாக மெட்ராஸ் கஃபே படம் தமிழ்நாட்டில் தடை செய்யப்படுகின்றது. தமிழ்நாட்டை தவிர்த்து மற்றுள்ள ஏகதேசம் அனைத்து மாநிலங்களிலேயுமே மெட்ராஸ் கஃபே ரிலீஸ் ஆகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆனா சுஜித் சர்கார் அந்த படத்துடைய டைரக்டர் இது முன்னாள் பிரதம மந்திரி ராஜீவ்காந்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கதை அல்ல, இது வந்து ஒரு கற்பனை கதை தான் அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்தார். ஆனால் முழுக்க முழுக்க ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கின் பின்னாடி இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை என்ன மாதிரியாக செயல்பட்டு அந்த தாக்குதல் அந்த துன்பியல் சம்பவத்தை வந்து தடுக்கிறதுக்காக என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டாங்க அப்படிங்கிற அந்த முழு சம்பவத்தை குறித்துதான் படம் முதலிலிருந்தே பயணிக்குது. இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கு. ஈழப்போர் குறித்து நிறைய வரலாற்று திரிபுகள் இருக்கு. அந்த வரலாற்று திரிபுகளை எல்லாமே ஆதரிக்கும் வகையாக இது போன்ற காட்சி ஊடகங்கள் வழியாக இந்த மாதிரி படங்கள் ஒரு தப்பான தகவலை கொண்டு சேர்க்குது அப்படிங்கிறது தான் மெட்ராஸ் கஃபேலயே நம்ம வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா நம்ம மெட்ராஸ் கஃபே படத்தை பத்தி பேசியாகும். ஏன்னா வெறுமனே கட்டமைக்கப்பட்ட கான்ஸ்பிரசிகளை வைத்துக் கொண்டு உளவுத்துறை வந்து முழுக்க முழுக்க இது ஈழ போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு துன்பியல் சம்பவம், ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கிற்கும் ஈழ போராட்டத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு மாதிரியான கதையை கொண்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கான்ஸ்பிரசிகளுக்கே பெயர் போன ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகள் அதை பத்தி இன்னொரு பக்கம் இழுத்து கொண்டு போய் ஒரு புள்ளியில எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க. அந்த புள்ளி சேரும் இடத்துலதான் பிரச்சனை. தொடர்ந்து தமிழ் ஈழ போராட்டத்தை ஒரு ஒரு தீவிரவாத போராட்டம் போல சித்தரிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கில அந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே தத்ரூபமாக ஈழத்தமிழர்களுடைய வலிகளை சுமந்த படம் அப்படிங்கிறதுல அந்த காட்சி வழியாக அந்த பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பதிவு செய்த விதத்தில் மெட்ராஸ் கஃபே மீது எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த வழக்கை பதிவு செய்த விதத்தில் அந்த வழக்கு குறித்து ஏற்படுத்தப்பட்ட திரிபுகள் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள்
மெட்ராஸ் கஃபே மீது ஆயிரம் கேள்விகளை எழுப்புகிறது. மெட்ராஸ் கஃபேயும் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு படைப்பில் ஒரு படைப்போ என்ன அச்சம் எழுகிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்ப இருந்த நேரத்தில் இணையம் மிக சுறுசுறுப்பாக இப்ப இருக்கிறது போல, அப்ப வந்து தமிழர்கள் பொதுவாக தமிழ் தேசியவாதிகள் இணையத்தில் அந்த நேரத்தில் வந்து பெருசா ஆக்டிவா இல்லாத காரணத்தினால் அந்த படம் வழக்கு போடப்பட்டு தடை செய்யப்பட்டது. ஆனால் அந்த படம் குறித்த விவாதங்கள் எதுவும் பெரிதாக எழவில்லை. இது தமிழர்கள் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரியா வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதே இது ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கும் இந்த படம் போகிறப்ப ஈழத்தமிழ் போராட்டம், பிரபாகரன் அவர்களுடைய அந்த சிவில் வார், இது எல்லாத்தையும் தாண்டி தமிழர்கள் அப்படின்னாலே ஒரு ஆன்டி நேஷனல் அப்படிங்கிற ஒரு 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 ஸ்டீரியோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டீரியோடைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுதோ மெட்ராஸ் கஃபே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாத்தையும் மறந்துடலாம். ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு மெட்ராஸ் கஃபேயை பார்த்தோம் என்றால் ஒட்டு மொத்தமாக தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில இயக்கங்கள், அதுல அவங்களுக்கு நீதி நேர்மை தர்மம் அவங்க பக்கம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஆன்டி நேஷனலா வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத மெட்ராஸ் கஃபே வந்து சொல்லுது. அந்த ஆன்டி நேஷனல் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய தெளிவை கடைசி வரை அந்த படத்துல மெட்ராஸ் கஃபே கொடுக்கவே இல்லை. ஒரு வரியில கூட அந்த படத்தில் கடைசியாக ஒரு வரி வரும், அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ணா அப்படிங்கிறது தான் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய புனைப்பெயரா வச்சு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லுவார் ஹீரோ, அண்ணா அவர்களுடைய மக்களுக்கு ரெவல்யூஷனரியா இருந்திருக்கலாம், ஆனால் நான் எனது பிரைம் மினிஸ்டரை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிப்பாங்க. இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, அவர்களுடைய மக்களுக்கு அப்படின்னா தமிழ் மக்களை, தமிழ் எத்தனிக் ரேஸ் தானே, எல்லாருமே தமிழர்கள் தானே, ஈழத்தில் இருந்தால் என்ன தமிழ்நாட்டில் இருந்தானே, எல்லாமே ஒரே தமிழ் மக்கள் தானே. அப்ப தமிழக மக்களுக்காக அந்த சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குன்னா அவர்களுக்கு அப்படிங்கிற. அப்போ ஈழத்தமிழர்களையோ இல்ல இதனால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் நிறைய இருக்காங்க. ஸ்ரீலங்கால ஏற்பட்ட வார் அது வந்து ஒட்டு மொத்தமாக தமிழக மக்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் நடந்த மிகப்பெரும் சோகம். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவில் இல்லையாங்கிற கேள்வியை மெட்ராஸ் கஃபே பார்க்கும் போது எனக்கு வந்து தோணுது. மெட்ராஸ் கஃபே கண்டிப்பாக நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இருக்கு, அந்த படைப்பை பாருங்க. அதை பார்க்கிறப்ப ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு புரிய வரும், ஒன்றியங்கள் இணைந்துதான் நாடு இந்தியாங்கிற நாடு. ஒன்றியத்துல தமிழ்நாடு இல்லையோ அப்படிங்கிற கேள்வி வந்து மெட்ராஸ் கஃபே படத்தை பார்க்கிறப்ப வருது. அடுத்து ஃபேமிலி மேன் அப்படிங்கிற அந்த வெப்சீரீஸ், முதல் வெப்சீரீஸே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா திரைக்கதை சுவாரஸ்யம் காரணமாக அது ஒரு அருமையான படைப்பாக எல்லாருமே தூக்கி கொண்டாடினாங்க. இட்ஸ் அன் இன்க்ளூசிவ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. மிகப்பெரிய விமர்சகர்கள் கூட இட்ஸ் அன் இன்க்ளூசிவ் ப்ராடக்ட் அப்படின்னாங்க. இன்க்ளூசிவ் ப்ராடக்ட்னா அந்த படத்தில், அந்த ஃபேமிலி மேன் வெப் சீரீஸ்ல ஏகதேசம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை திரைத்துறையிலும் ஏதோ ஒரு பிரபலத்தை வந்து இன்க்ளூட் பண்ணி அதை ஒரு ப்ராடக்டா எடுத்திருந்தாங்க. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஹிந்தி, ஈவன் காஷ்மீரி ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அது இருக்கக்கூடிய வன்மம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இஸ்லாமிக் டெரரிசம் வந்து கேரளாவில் இருந்து ஆரம்பிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன்ல கேரளா மக்களை வந்து ஒரு மாதிரி ஒரு ஆன்டி நேஷனலா, ஏற்கனவே ரா அண்ட் என்ஐஏ அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவை சுத்தி வளைத்து, முன்னாடி வந்து மாவோயிஸ்ட் டெரரிசம் பத்தி நிறையவே கேரளாவை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதுக்கு பிறகு இப்போ ஐஎஸ்ஐஎஸ் கூட தொடர்புடைய ஒரு மாநிலம் அப்படின்லாம் கேரளாவை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் எடுத்திருந்தாங்க. பட் அது வந்து ஒரு பெரிய விவாத பொருள் ஆகலை. செகண்ட் அவங்க எடுத்த கான்செப்ட் ஈழம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈழம், ஈழ போராட்டம் இது பற்றியான எந்த ஒரு ஒரு புரிதலும் இல்லாம தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் காட்டக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு வகையில வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு ப்ரொஜெக்ஷனே வந்து தப்பா இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து காட்சி ஊடகங்கள் வழியாக மக்களுக்கு வரலாற்று திருப்பிகளை கொண்டு சுமந்து கொண்டு போய் சேர்த்துருக்கோங்கிற அச்சம் இருக்கு. மெட்ராஸ் கஃபே ஆகட்டும், ஃபேமிலி மேன் டூ ஆகட்டும், இது போன்று சில படங்கள்ல தொடர்ந்து வந்து ஒரு தீவிரவாத இயக்கமாகவும் ஒரு வன்மம் நிறைந்த ஒரு ஒரு போராட்டம், வன்மம் நிறைந்த போராட்டம்னு சொல்றதை விட வன்மம் நிறைந்த ஒரு செயல்களை எல்லாம் வந்து ஈழத்தமிழ் போராட்டத்துல வந்து செஞ்சதாகவும் பதிய வைக்கக்கூடிய அந்த பாங்கு இனி வர்ற படங்கள்லையாவது மாறணும். இது போன்ற சென்சிட்டிவான சப்ஜெக்ட்ஸ வந்து டைரக்டர்ஸோ இல்ல கதையாசிரியர்களோ எடுத்து எழுதுறப்ப அது இருக்கக்கூடிய நியாயங்களை, அதில் இருக்கக்கூடிய நேர்மையான விஷயங்களை வந்து கருத்தில் கொண்டு அதை வந்து எடுத்து சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற திரைப்படங்கள்ல பார்க்காதீங்க அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை, பாருங்க. ஏன்னா பார்த்தாதான் அது என்ன வரலாற்று திருப்பி இருக்கு அப்படிங்கறத நீங்க நாலு பேருக்கு சொல்ல முடியும் இல்லையா. அதனால கண்டிப்பா மெட்ராஸ் கஃபேயும் ஃபேமிலி மேன் சீரிஸ் டூவையும் கண்டிப்பா பாருங்க, நிறைய விவாதங்கள் மேற்கொள்ளுங்க. இது போன்ற படைப்புகள் ஏன் வருது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன, வெறுமனே பணம் மட்டும்தான் நோக்கமா, பிசினஸ் மட்டும்தான் நோக்கமா, இல்லை இதுக்கு ஏதாவது அரசியல் நோக்கங்கள் இருக்கிறதாங்கிற கேள்வியை நம்ம எழுப்பிட்டே இருப்போம். நன்றி.